இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஆஹா கல்யாணம் எபிசோடில் வந்துட்டு சூர்யா வந்து இந்த மாதிரி கல்யாணமெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வெளியில் போனதை மீடியா யூஸ் பண்ணி, மீடியா வந்து சும்மாவே வந்து ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி பேசுவாங்க. அதே மாதிரி இப்போவும் சூர்யா வந்து பணம் இல்லாதனால தான் அந்த பொண்ணை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, இவ்வளோ எல்லாம் முடிஞ்சு தாலி மட்டும்தான் கட்ட வேண்டிய பாக்கி, அந்த டைமில் இந்த மாதிரி வந்து அவங்க வந்து பணக்கார வீடு கிடையாது அப்படின்றதுனால அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இவ்வளோ பெரிய அந்தஸ்து உள்ளவங்க, இவ்வளோ பெரிய ஆளுங்க இந்த மாதிரி பண்ணுறது எவ்வளோ வந்து கேவலமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி மீடியாலெலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே வேதாச்சலம் வந்துட்டு, இல்லைப்பா என்ன தான் சொன்னாலும் பொண்ணோட வாழ்க்கையில் நம்ம விளையாடக்கூடாது, ஒரு பொண்ணு இந்த மாதிரி வந்து மடமேடையில் உட்காந்து இவ்வளோ சடங்கு சாங்கியம் எல்லாம் பண்ணியாச்சு, தாலி மட்டும் கட்ட போகணுன்னா அது வந்து நல்லது இல்லை, நம்ம குடும்பத்துக்கே அது வந்து கெட்ட பேர், நம்ம குடும்பத்துக்கு அது நல்லதும் கிடையாது அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி சூர்யாவை ஒத்துக்கவும் வைக்கிறாரு. சூர்யா எவ்வளவோ ட்ரை பண்ணியும் கடைசியில் அவர் வந்து ஒத்துக்கிற மாதிரி சுச்சுவேஷன் தான் வருது. அதே நிலைமை தான் மகாவுக்கும். மகாவும் என்னென்னவோ சொல்லி ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் அது வந்துட்டு அவங்க கண்டிப்பாக வந்துட்டு நீ கழுத்தை நீட்டியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாலாம் வந்துட்டு ரொம்ப காலில் விழுந்து கெஞ்சி கதறி கேட்குறாரு. அதே மாதிரி மொக்கோடீஸ்வரியும் கேட்குறாங்க அப்படின்றதுனால அவங்களும் வேறு வழியே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் போல், இதுதான் நம்ம வந்து தலையெழுத்து போல அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி எபிசோடில் வந்துட்டு நடக்க போகிறது. இன்றைக்கி எபிசோட் வந்து இன்னுமே ஹாட் ஸ்டாரில் அப்டேட் ஆகலை. நீங்கள் இன்றைக்கி எபிசோடில் வேறு என்னெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.